Hello friend, welcome to Shalur Art Mart. Hi friend, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெயிண்டிங் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபோர்க் ஒன்னு, அப்புறம் ஒரு பெரிய தட்டு, அப்புறம் ஒரு கப்ல தண்ணி, அப்புறம் ஒரு ஏ4 ஷீட், அப்புறம் பெயிண்ட், அப்புறம் ஒரு பிரஷ். இதெல்லாம் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, இப்போ வாங்க ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர், என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பிடிச்ச கலர் வந்து எல்லோ பிடிக்கும். நம்ம எல்லோ எடுத்துக்கலாம். எல்லோ தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். ஆனால் மேட்சிங் மேட்சிங்காக வரணும். அடுத்தது நம்ம என்ன கலர் எடுத்துக்கலாம், ரெட் எடுத்துக்கலாம், டார்க் ரெட் எடுத்துக்கலாம், அப்புறம் நல்லா வரும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கலர் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். நாம் அடுத்தது டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் நமக்கு வேணும். அப்புறம் நம்ம இன்னொரு கலர் கூட எடுத்துக்கலாம், ப்ளூ கலர் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம தட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ளூ கலர் பெயிண்டர் கட்டில் ஊற்றிடலாம். கெட்டியாக இருக்குது, அதனால் ப்ரஷ் எடுத்து தண்ணியில் ஊற்றுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொல கொலன்னு பண்ணிடலாம். அப்பயும் வரலங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம ப்ரஷ்ஷை தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணி 2 சொட்டு மட்டும் ஊற்றலாம். ஊற்றி வச்சு இப்போ ப்ரஷ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் தலைக்கி ஊற்றிடலாம். கொஞ்சம் கலக்கி ஊற்றிட்டோம்னா பெயிண்ட்டும் சேர்த்து வரும். பெயிண்ட் அப்படி வரலன்னா இப்படி இப்படி ப்ரஷ்ல தள்ளி ஊற்றலாம். இப்போ பெயிண்ட்டை மூடி வச்சிடலாம். இதே மாதிரி இருந்தால் இந்த எல்லா பெயிண்ட்ஸும் வேணாம், நம்மளுக்கு இந்த 3 பெயிண்ட் மட்டும் இருந்தால் போதும். இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். ஓகே, இதே மாதிரி இந்த 3 பெயிண்ட்டும் அடிச்சிடலாம். இப்போ நம்ம 3 கலரையும் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோர்க் எடுத்துக்கலாம். இந்த தட்டை கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுத்துக்கலாம். தொட்டாச்சு இப்படி. அடுத்தது இப்படியே வச்சிடலாம். வச்சுட்ட பாருங்கள், ஒரு பூ மாதிரி வந்திருக்கு. அப்படியே ஒரு 3 சைடு வச்சிடலாம். ஒரு தாமரை மாதிரி வருது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம 3 சைடு எடுத்தாச்சு. 3 பக்கம் தான் வைக்கணும்னு கிடையாது, ஒரு பெரிய ஷீட்டில் பண்ணால் நிறைய பக்கம் வைக்கலாம். ஆனால் நம்ம ஒரு சின்ன ஏ4 ஷீட்டில் தானே பண்ணுறோம், அதனால் நம்ம ஒரு 3, 2 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்பூனை இதால் தொடச்சிக்கலாம். பேஸ் துணி இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ ப்ளூ தொட்டலாம். ப்ளூ தொட்டாச்சு, ப்ளூ கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாட்டேருக்கு. இப்போ ப்ளூ பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு.
நான் வந்து ப்ளூவை ரெண்டு சைடு மட்டும்தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாம். திரும்பியும் தொடச்சிக்கலாம். பெயிண்ட் இல்லாமல் தொடைக்கணும், அப்பதான் அழகா வரும். அடுத்தது எல்லோ தொட்டுக்கலாம். எல்லோ கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம். எனக்கு பிடிச்சது எல்லோ கலர் தான். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அது நீங்க அதிகமா வச்சுக்கலாம். இவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அப்போ இந்த மாதிரி வச்சாச்சு. ஃபோர்க்கு ஓரமா வச்சிடலாம். அடுத்தது லைட் கிரீன் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இது புதுசு. புதுசுனா இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம கையில் எடுத்தோம்னா பெயிண்ட் கையில் ஆகும் கண்டிப்பா. அதனால ப்ரஷ் எடுத்துக்கலாம். ப்ரஷ் பார்த்தீங்கன்னா பாருங்க ஈஸியாக வந்துடுச்சு. இதை வச்சு பிரிண்ட் எல்லாம் வந்துடும். அதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். பெயிண்ட் தொட்டுடலாம். லைட் கிரீன்ல சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் தொட்டுக்கலாம். பெயிண்டிங் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாம். தண்ணி தொட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கூட விடாம பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா வந்துருச்சுன்னு. இப்ப நம்ம பிரஷ் தண்ணியில தொட்டுக்கலாம். வெஸ்ட் துணியில கரைச்சிக்கலாம். திரும்பி லைட்டா தண்ணியில விட்டுக்கலாம். டார்க் கிரீன் எடுத்துக்கலாம். டார்க் கிரீன் சூப்பரா இருக்கு மாட்டிருக்கு. நம்ம இந்த மாதிரி புல் மாதிரி ரொம்ப வளர்த்தில போட்டோம்னா கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலே அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாருங்க. இது நம்மளோட ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காகவும் பண்ணலாம். இப்ப லாக்டவுன்ல வீட்டுல எல்லாத்துக்கும் போர் தான் இருக்கும். இப்ப நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கும் ஹாப்பியா இருக்கும். ஓகே.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.